ரீசெண்டாக ஒரு நியூஸை கேள்விப்பட்டேன், பைஜூஸோட நெட்ஒர்க் ஜீரோ ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. இதை கேட்டவன் எனக்கு மனசுல என்ன இருந்ததுன்னா, உனக்கு ஆகணும்டா அப்படின்னு. ஏன் அப்படின்னா, இவன் நிறைய வேலை பார்த்திருக்கான் சோல்ஜர்ஸ். இவன் என்ன பண்றதுன்னா, ஸ்கூல் போற பசங்க இருக்கிற வீட்டையா கண்டுபிடிக்க வேண்டியது, அந்த வீட்டுல இருக்க பேரண்ட்ஸுக்கு நம்பருக்கு ரிப்பீட்டடா கால் அடிக்க வேண்டியது. இந்த மாதிரி நாங்கள் வந்து ஆன்லைன் கோச்சிங் குடிக்கிறோங்க, உங்க பையன் வந்து நல்லா படிக்கணும்னா என்கிட்ட சேர்த்து விடுங்க அப்படின்ட்டு. இல்லைங்க, அதெல்லாம் எங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லைங்க, என்ன தெரியாதுங்க அப்படின்னு சொன்னா, ஒண்ணுமே இல்லைங்க, எங்களோட ஆள் வந்து உங்களோட வீட்டுக்கு வருவாருங்க, அவரே உங்க பசங்க டெஸ்ட் பண்ணி பாருங்க, அவரே உங்க பையன் நல்லா படிக்கிறாரு கோர்ஸ் எடுக்க வராங்க, நல்லா படிக்கலடா மட்டும் கோர்ஸ் எடுத்துங்க அப்படின்னு. நீங்க வந்தா மட்டும் போதும், சரிங்க வர சொல்லுங்கன்னு சொல்லிட்டு வர சொன்னா, பேரண்ட்ஸ் முன்னாடி வச்சு லாக் பண்ணி அந்த ஸ்டூடண்ட் அசிங்கப்படுத்துவான். டேய் பதில் சொல்லு, என்ன தெரியுமா பண்ணுவானுங்க, நீ எட்டாவது படித்த பையனா இருந்தா என்ன பண்ண, எட்டாவது படி, ஆமா அவன் எட்டாவது படித்த பையனுக்கு ஆறாவது எல்லா பையனுக்கும் கோர்ஸ் நடத்துவான், எட்டாவது படித்த பையனா இருந்தா பத்தாவது படித்த பையனோட குவஸ்டினை கேட்பானுங்க. ஆப்வியஸா அவனுக்கு தெரியவே தெரியாது, சத்தியமா தெரியாது சார், சரிப்பா என் பையனுக்கு தெரியல என்றா சொல்லி கொடு அப்படின்னு சொல்லிட்டு அந்த கில் ட்ரிப்லயோ அந்த ஃபியர்லயோ வந்து நான் மாட்டிக்கிட்டோம் அப்படின்னா, அவன் என்ன பண்ணுவானா, இந்தாங்க பேக்கேஜ், இந்த பேக்கேஜ்ல ஏதாவது ஒன்று எடுத்துக்கோங்க அப்படின்னு. அந்த பேக்கேஜ் நீங்க எடுக்கிறது பார்த்தா அந்த அந்த அமௌண்ட் வந்து பெரிய அமௌண்டா இருக்கும். நீ சொன்ன இருக்கு என்னடா இவ்வளவு பெரிய அமௌண்டா இருக்கு அப்படின்னு சொல்லி ஷாக் ஆனீங்கன்னா, டோன்ட் வரி, விஆர் இஎம்ஐ ஆப்ஷன் சொல்லிட்டு இஎம்ஐல உங்களுக்கு காசு கட்ட வைப்பான். உங்களுக்கு பிடிச்சிருந்தா வாங்க, உங்களுக்கு பிடிக்கல இருந்தாலும் வாங்க. ஃப்ரிட்ஜ் இஎம்ஐல வாங்கிருப்பீங்க, வாஷிங் மிஷின் இஎம்ஐ வாங்கிருப்பீங்க, ஆனா ஒரு கோசை இஎம்ஐல வாங்கிருக்கீங்களா, பஜாஜ் பின்சவ்ல இஎம்ஐ போடுற போட்டது இருக்கு. Within 15 days, the amount will be refunded. It happened 2 months before. 2 months ago, இன்னொரு refund ஆகல. Still didn't get the amount. எங்களை இன்னமுமாடா நம்பிக்கிட்டு இருக்க, பாத்துங்க நண்பர்களே, காசை வாங்கிட்டு ரீஃபண்ட் பண்ண பண்ண மாட்டான். ஏன் அப்படின்னா, இவன் சங்கமே வந்து அபராதத்துல ஓடிட்டு இருக்கு, ஆரம்பத்துல இருந்தே இவன் நஷ்டம் தான் பண்ணிட்டு இருக்கான், இப்ப ஒரே அடியா கம்பெனியை க்ளோஸ் பண்ற அளவுக்கு போயிட்டு இருக்கான். சரி ஓகே, ஒரு காலத்துல இந்த பைஜூஸ்ன்ற வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப பெரிய ஆளா இருந்தான். ஏன் அப்படின்னா, இவனோட சேல்ஸ்மேன் சொன்னல, நம்ம வீட்டுக்கு வர மாட்டேன் சேல்ஸ்மேன் கிடையாது, இவனோட முக்கியமான சேல்ஸ்மேன் யாருன்னா நம்மளோட ஷாருக் கான் அண்ட் மெஸ்ஸி, இவங்க ரெண்டு பேரும் பிராண்ட் அம்பாசிடர்ஸ், அவங்களே இவன் சேல்ஸ்மேனை மாத்திருக்கான். இது மட்டும் இல்லாமல் இந்தியன் டீமுக்கு வந்து ஸ்பான்சர் பண்ணி BCCI கூட கோலாபரேட் பண்ணி எல்லாரும் சட்டையில வந்து பைஜூஸ் போட வச்சிருக்கான். போட வச்சது மட்டும் இல்லாம FIFAவையும் ஸ்பான்சர் பண்ணிருக்கான். எந்தெந்த இடத்தெல்லாம் நம்ம வந்து ப்ரோமோஷன் பண்ணுவோம் அங்கெல்லாம் பண்ணிருக்கான். ஆள பார்த்தா டம்மி பீசா இருக்க, பயங்கரமான ஆளா இருக்கேடா. இப்படி பெருசா பெரிய பெரிய அமௌண்ட் கொடுத்து ப்ரோமோட் பண்ணவன் இன்னைக்கு 0 ரூபீஸில் வந்து நிக்கிறான் என்றால் என்ன காரணம்? சார் ஒரு கேன கு 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 அதான் இன்னைக்கு தெளிவா பாக்கலாம். ஆக்சுவலாக சொல்ஜர்ஸ், ஸ்டார்ட் அப் ஈகோ சிஸ்டம்னு ஒன்று இருக்கு, நான் இதை பற்றி ஆல்ரெடி பேசியிருப்பேன். அதாவது பார்த்தீங்கன்னா, நம்ம ட்ரெடிஷ்னல் பிஸ்னஸ் ஒன்று இருக்கு, ஸ்டார்ட் அப்னு ஒன்று இருக்கு, ஓகேங்களா. இப்போ ரீசெண்டாக வந்து ஸ்டார்ட் அப்ன்ற வந்து நிறைய கேள்விப்பட்டேன், பட் அது என்னன்னே தெரியாமல் இருப்பீங்க, அதுதான் நீங்கள் சொல்கிறேன். இப்போ ட்ரெடிஷ்னல் பிஸ்னஸ் என்னன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு ஹார்ட்வேர்ஸ் கடை இருக்கு, நான் அது ஒரு ஷாப், அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு ஹோல்சேலர்கிட்ட ஹார்ட்வேர் ஸ்பேர் பார்ட்ஸ் வாங்குவாங்க, வாங்கிட்டு கடையில் இருப்பாங்க. இதில் ஆப்வியஸாக அவங்களுக்கு என்ன வரும்னா ஒரு லாபம் கிடைக்கும். ஸோ நான் 10 ரூபாய்க்கு வாங்கி அதை 12 ரூபாய்க்கு போகிறேன் அப்படின்னும் போது எனக்கு வந்து 20% ப்ராஃபிட் மார்ஜின். ஸோ நான் எடுத்துகிட்டு வந்து செலவுக்குலாம் வந்து 5 பைசா வச்சுன்னா
போச்சுன்னா மீதி இருக்கிறது வந்து 15% ப்ராஃபிட். ஸோ அது கரண்ட் பில் ஒரு 5% போச்சுன்னா 10% நெட் ப்ராஃபிட்டே எனக்கு கிடச்சிடும். ஸோ இதுதான் வந்து ஒரு நார்மல் டிப்பிக்கல் ஒரு பிஸ்னஸோட ஆப்ரேட்டிங் சிஸ்டம். ஸோ எண்ட் ஆஃப் த டே நான் வந்து பார்த்தீங்கன்னா மாசம் மாசம் வந்து எனக்கு ஒரு ப்ராஃபிட் வரும். இயராக பார்த்தோன்னா கண்டிப்பாக எனக்கு ஒரு ப்ராஃபிட் வரும். இதுதான் டிப்பிக்கல் பிஸ்னஸ். ஏன்னா அதுக்காக தான் கம்பெனி நடத்துறோம், அதுக்காக தான் வந்து கடையை நடத்துறது. ஏன்னா காசு வேணும்ல, ஏன்னா கரண்ட் பில் எவ்வளோ காசு தருவா அப்படின்னு கேள்வி வரும்ல. கரண்ட் பில் என்ன உங்கள் அப்பா நான் கொடுப்பேன். ஸோ அதான் பார்த்தீங்கன்னா ஒரு பிஸ்னஸ் ஆர் ஒரு நார்மல் ட்ரெடிஷனல் பிஸ்னஸ்ன்றது எப்பயுமே வந்து ப்ராஃபிட்டபுளாக இருந்தே ஆகணும், அப்படி தான் இருக்கும். ஆனால் ஸ்டார்ட் அப் பண்ணுறது அப்படி இல்லை நண்பர்களே, ப்ராஃபிட்டே பண்ண தேவையில்ல. இன்னொரு காமெடி என்னன்னா, இவனுக்கு கடன் சுமை அதிகமாயிட்டு பிசிசிஐக்கு தர வேண்டிய காசையும் தராம பிசிசிஐயே வந்து இவன கேஸ போட்டிருக்கான். சரி, மார்க்கெட்டிங் பண்றதுல நித்துறாங்க கேட்டா, அதுதான் இல்ல, மத்த கம்பெனிஸ் வந்து அக்வயர் பண்றதுக்கு பிளான் போட்டிருக்காரு. 17 கம்பெனிகளை இதுவரை வந்து அக்வயர் பண்ணிருக்காங்க. அதை பார்த்தா காசு கொடுத்து அந்த கம்பெனியை வாங்கிறது ஆப்பிள் மாதிரி மோனோபோலி ஆகும் பாக்குறியா.
இவன் எப்படின்னா சொல்றேன், இவன் வந்து ஒரு மலமுழுங்கி. இந்த மலமுழுங்கி என்ன பண்ணியிருக்கானா, அந்த காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நஷ்டத்தில் போயிட்டு இருக்க ஒரு கம்பெனியை வந்து காசு கொடுத்து வாங்கியிருக்கான். அது யாருன்னா ஒயிட் ஹேட் ஜூனியர். இதை கேள்விப்பட்டிருக்கீங்களா? கண்டிப்பாக கேள்விப்பட்டிருப்பேன். ஏன்னா முக்கியமான கான்ட்ரஸ் எல்லாத்துக்கும் காரணம் இந்த ஒயிட் ஹேட் ஜூனியர் தான். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இந்த மாதிரி அட்வர்டைஸ்மெண்ட் பார்த்துருப்பீங்க. 13 வயசு இருக்கிற உல்குப்தா அப்படின்ற ஒரு பையன் $1.2 million சேலரிக்கு கூகுளில் சேர்ந்துருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு. உண்மையாக இதை நான் பார்த்து எங்கள் வீட்டில் பார்த்து என்னையே கேள்வி கேட்டிருந்தாங்க. கொஞ்சம் போய் வெளியே பாரு, உன்னோட சின்ன வயசு பிள்ளைங்களாம் இன்னும் சாதிக்குது. ஏன்னா 13 வயசு பையன் வந்து கூகுள்ல $1.2 million அப்படி எவ்வளவு பண்ண தெரியல, 9 கோடி ரூபாய் சேலரிக்கு சேர்ந்திருக்காங்க. அதாவது கிட்டத்தட்ட 10 கோடி. இதை கேட்டா நமக்கு டிப்ரெஸ் ஆகுறது இல்ல, வீட்டுல நம்ம எவ்வளவு கேள்வி கேட்பாங்க. 10 மாசம் சுமந்து பெற்றதுக்கு 10 பைசா கூட பிரயோஜனம் இல்ல. இது நடந்தது ஒரு 13 வயசு பையன் பண்றான்னு சொல்லிட்டு. சரி ஓகே விட்டாச்சு, இது அதோட நிக்கல. அடுத்து கொஞ்ச நாள் கழிச்சு அந்த அட்வர்டைஸ்மெண்ட் வேற மாதிரி மாறச்சு. எப்படின்னா அதே சேம் உல்குப்தா இப்ப வேற மாதிரி வந்திருந்தாரு. 9 வயசு உல்குப்தா 150 கோடி சாலரியில வந்து கூகுள் சேர்ந்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலா 10 கோடி தான முன்னாடி சொன்னீங்க அப்படின்னு நமக்கு ஒரு கேள்வி வரும். சரி ஓகே இன்கிரிமெண்ட் கொடுத்துறாங்கவா அப்படின்னு சொல்லலாம். ஆமா முன்னாடி 13 வயசு சொன்னீங்களே, இப்ப எவரு 9 வயசு சொல்றீங்க, ஒரு கேள்வி வரும்ல. டேய் பதில் சொல்லு, என்ன பண்ணிருக்காருடா, இவர வயசை கம்மி பண்ணிருக்காருங்க. அடங்கு. ஆனா மேட்டர் என்னன்னா இவனுங்க உல்குப்தாவோட நிக்கல. இதுக்கப்புறமா ரயான் வெங்கட் அப்படின்னு ஒரு பையனை போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் உல்குப்தான்னு போட்டாங்க 9 years old சொல்லிட்டு அது பிரச்சனை போச்சு. அதனால உல்குப்தான்ற பேரை மாத்திட்டு ரயான் வெங்கட் அப்படின்னு பேரை போட்டானுங்க. சோ இந்த மாதிரி நிறைய இந்த மாதிரி அட்வர்டைஸ்மெண்ட் வந்திருக்கு. இதே வேலையாத்தான் அழகிறானா, இதெல்லாம் கேட்கும் போதே உருட்டா இருக்கு, இதெல்லாம் உண்மையா உருட்டா அப்படின்னு சொல்லி நம்ம கேள்வி வரலாம். இதே கேள்வியோட ஒருத்தர் வந்து நம்மள மாதிரி ஒருத்தர் வீடியோ போட்டிருக்காரு. போட்ட வரைக்கும் இவங்க என்ன பண்ணானுங்கன்னா காப்பிரைட் ஸ்டேக் கொடுத்துருக்காங்க சோல்ஜர்ஸ். ஏன்னா அந்த காலத்தே காப்பிரைட் ஸ்டேக் கொடுத்து எத்தனை வருஷம், 3 வருஷம் நல்லது. சரி லாசூட் போட்டானுங்க இல்லையா, அந்த லாசூட்லயே எனக்கு சொல்லிட்டானுங்க என்னன்னா இந்த உல்குப்தான்றவங்களும் இந்த ரயான் வெங்கட்ன்றவங்களும் யாருமே உண்மையான கிட்டே கிடையாது, எல்லாரும் போலி அப்படின்றது அவங்களே வந்து ஒத்துக்கிறாங்க. ஆனா பாவீங்களா, ஆனா அப்பயும் வந்து கோர்ட்ல கேஸ் நடத்தி விஜயிச்சாருனா ஜெயிக்கல. என்ன பண்ணா அவனே வந்து அடிக்கடி தாங்க முடியாம வந்து விட்டுறப்பட்டு ஓட்டா ஒயிட் ஹேட் ஜூனியர். இப்படிதான் வந்து கேஸ் நடந்து இவ்வளவு அசிங்கப்பட்டு போயிட்டானுங்க இந்த பைஜூஸ். அந்த காலத்திலேயே இந்த கார்பரேட் எல்லாம் இப்படிதான் சொல்லிச்சு, அவனுக்கு மேலே தப்பு இருக்கும். அவனுக்கு வந்து விமே ஃபாஸ்ட் மார்க்கெட்டிங் பண்ணுவானுங்க, 20 வாட்டு 40 வாட்டுன்னு கதை விடுவானுங்க. நம்ம ஏதாவது சொன்னு வைங்களேன், நம்மள ஆஃப் பண்றதுக்கே வந்து கேஸ் போடுவானுங்க. அதுவும் இங்க போட மாட்டானுங்க, நம்ம ஊர்ல வேற எங்கயாவது ஊர்ல போட்டுருவானுங்க. இதுவும் நான் எனக்கு எங்க கேஸ் போறோம், அதே கோர்ட்ல தான் இவங்க கேஸ் போட்டுருக்காங்க. பாவம். சோ கேஸ் போட்டு அங்க வரைய போறாங்க. ஏன் அப்படின்னா வந்து அங்கதான் பாத்தீங்கன்னா நீங்க ஒரு லாயருக்கு நீங்க ஸ்பெண்ட் பண்ற அமௌண்ட் அதிகமா இருக்கும், ரெண்டாவது நீங்க டிராவல் பண்றது அதிகமா இருக்கும். சோ எப்படின்னு போது ஆப்வியஸா உங்களுக்கு வந்து மென்டல் பிரஷர் வரும், எக்கனாமிக்கலி நீங்க நிறைய ஸ்பெண்ட் பண்றதுனால நீங்களே என்ன வேணா எப்ப இந்த கேஸ் எல்லாம் வேணா பண்ணி என்ன பண்ணி விட்டு போறப்பான்னு சொல்லிட்டு வீடியோ தூக்கிறான்னு சொல்லிட்டு நம்மளே வந்து காலைல விட்டு போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக இதை மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் நம்ம விட மாட்டோம் சொல்லி பாப்போம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு. நீ என்ன விட மாட்டியா, நான் ஒன்ன விட்டா தரடா. ஓகே ஃபைன், இவ்வளோ அட்வர்டைஸ்மெண்ட் மார்க்கெட்டிங் அண்டு சாருக்கா இவங்களை வந்து சேல்ஸ்மேனாக ஹயர் பண்ணுற இதெல்லாம் பண்ணி கம்பெனியோட வேல்யூவேஷன் வந்து பார்த்தீங்கன்னா $22 billion வரைக்கும் அதிகப்படுத்துறாங்க. ஸோ இந்த ஸ்டார்ட் அப் கேமில் எப்பயுமே வேல்யூவேஷன் அப்போ பேப்பரில் தான் மேட்டரே இருக்கு நிறைய. இவங்க ஆக்சுவலாக இவங்க ப்ராஃபிட்லாம் பண்ணவே மாட்டாங்க. நீங்கள் ஜொமேட்டோ எடுத்துங்க, இப்போ தான் வந்து ப்ராஃபிட்டை பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. இங்கே பாருங்க ஜொமேட்டோட இது பிஎன்எல் ஸ்டேட்மெண்ட் பார்த்தீங்கன்னா 2021 பார்த்தீங்கன்னா 800 கோடி லாஸ் பண்ணியிருக்கான், 2022 1600 கோடி, 2023 971 கோடி, கடைசி இத்தனை வருஷம் கஷ்டப்பட்டு நஷ்டத்தை பண்ணி இப்பதான் வந்து பாத்தீங்கன்னா சம்பாதிச்சிருக்கேன். எவ்வளவு சம்பாதிச்சிருக்கேன், 36 கோடி சம்பாதிச்சிருக்கேன். சோ இவனுக்கு பண்றதுனா லாஸ் தான், லாஸ் 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 எல்லாமே லாஸ் தான். ஏன் அப்படின்னா டாக்ஸ் கட்டதே இல்ல. சோ அதனால வந்து பாத்தீங்கன்னா டாக்ஸ் கட்டறது இல்ல, இதனால கவர்மெண்ட்டுக்கு எந்த ஒரு ப்ராஃபிட்டும் கிடையாது. இவனுக்கு இன்னொரு டவுட் இருக்கு நண்பர்களே, இவனுக்கு உண்மையா லாஸ் தான் பண்றாங்களா, இல்ல டாக்ஸ் கட்டக்கூடாது சொல்லி லாஸ் கட்டுறாங்களான்னு டவுட்டா இருக்கு. ஸோ இந்த மாதிரி ஸ்டார்ட் அப்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா லாசஸ் மேக் பண்ணும். எது வரைக்கும் அப்படின்னு சொல்லி அந்த இன்வெஸ்ட்மெண்ட் வர வரைக்கும். ஸோ எப்போ இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டாப் ஆகுதோ அப்போ வந்து பாருங்க லாஸை வந்து கட் பண்ணிட்டு ப்ராஃபிட்டை பண்ணுறதுக்கு வந்து கம்பெனி வந்து மூவ் ஆகும், இப்போ ஜொமேட்டோ பண்ணுற மாதிரி. ஆனால் பைஜூஸ் என்ன பண்ணாங்கன்னா அந்த மாதிரி போகாமல் இன்வெஸ்ட்மெண்ட் கட் ஆனவுடனே லோன் எடுக்க ஆரம்பித்தாங்க. $1.2 billion வந்து லோனாக ஒருத்தங்கிட்ட 5 இயர்ஸ்க்கு டேர்ம் லோனை வாங்கியிருக்கானுங்க. வாங்கிட்டு அவன் என்ன பண்ணியிருக்காங்க, எனக்கு வருஷம் வருஷம் வந்து நீ எவ்வளோ ப்ராஃபிட் லாஸ்லாம் பண்ணுறேன், எனக்கு வந்து ஓப்பனாக கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கான். இவனுக்கு என்ன பண்ணுறான், லோனை வாங்கிட்டானுங்க. ஆனால் ப்ராஃபிட் லாஸ் எவ்வளோ பண்ணுறதை காட்டவே இல்லை, ரொம்ப
நம்மளால காட்டாம 2022 பிஎன்எல் ஸ்டேட்மெண்ட்டே உங்களுக்கு 2023 லான்ச் பண்ணாருங்க. என்னங்க நீங்க லேட்டுங்க. 2023 இந்த பிஎன்எல் ஸ்டேட்மெண்ட பார்த்துட்டு அவங்க என்ன பண்றாங்கன்னா கொடுத்த காசு உடனே குடுறா வெண்ணே அப்படி சொல்லிட்டு காசை கேக்க ஆரம்பிச்சாங்க. என்கிட்ட வாங்கின 10,000 பைசல் பண்ணுமோல்ல. ஏய் என்னைய நிலமை புரியாம பேசிட்டு இருக்கற. இதுதான் இந்த ப்ராப்ளம் ஸ்டார்ட் ஆரம்பிச்சது. என்னாச்சுன்னா அதுக்கு வரவ இவங்க நிறைய லாஸ் பண்றாங்க. நிறைய கடன் வச்சிருக்காங்க அப்படி சொல்லிட்டு இவங்க 22 பில்லியன் யூஎஸ் டாலர் இருந்தது. 1 பில்லியன் யூஎஸ் டாலரா பிளாக் ராக்னு ஒரு கம்பெனி இருக்குல்ல இலுமினாட்டின்னு சொல்லிட்டு சுத்துவாங்களே அந்த கான்ஸ்பிரசி கம்பெனி தான். அவங்களே என்ன பண்றாங்கன்னா வந்து இந்த கம்பெனியோட வேல்யூஷன் வந்து 1 பில்லியன் யூஎஸ் டாலர் தான் அப்படினு சொல்லிட்டாங்க. சரி இதுவா நித்தாங்கன்னா இதுக்கு அப்புறம் என்னாச்சுன்னா இங்க வந்து மணி லாண்டரிங் பண்றாங்க. காசு வந்து பாத்தீங்கன்னா சம்மதம் இல்லாம இன்னொரு கம்பெனில இருந்து இன்னொரு கம்பெனிக்கு வந்து மணி எக்ஸ்சேஞ்ச் நடந்திருக்கு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இடி எல்லாம் வந்து ரைடு பண்ணிருக்காங்க. அதுக்கப்புறமா விஜய் மல்லையா மாதிரி இவர் வந்து வந்து இந்தியா விட்டு பறந்து வெளியே ஓட்டுற போறாரு. ஸோ அதனால வந்து இவர் வந்து லாக் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுமே அதுக்கான அட்வைசரியுமே வந்திருக்கு இடி கிட்ட இருந்து. ஸோ இந்த சூழ்நிலை திரும்ப என்ன ஆயிடுச்சுன்னா இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா இவரோட நெட்ஒர்த் அதை பற்றி இந்த கம்பெனி நெட்ஒர்த் வந்து ஜீரோ அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா ஃபுல்லாக கடன் வாங்கி வச்சிருக்கடா ஸோ அதெல்லாம் ஒன்றும் கிடையாது ஒன்று அப்படின்னு சொல்லிட்டு மொத்த நெட்ஒர்த்தையும் ஜீரோன்னு மார்க் பண்ணிட்டாங்க. அதே மாதிரி ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா 250 மில்லியன் யூஎஸ் டாலர்ஸ் வந்து சொல்லியிருக்காங்க. 22 பில்லியன்லேருந்து 250 மில்லியன்றது ரொம்பவே கம்மி. ஸோ அதனால் அதை வந்து அந்த கம்பாரிசனில் இது வந்து ஜீரோ நெட்ஒர்த் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க எல்லாருமே. ஸோ இதனால் தெரிய வர்றது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ஸ்டார்ட் அப் இருந்தாலும் முதல்ல காசை வாங்கிட்டு அதை எரிச்சு வந்து பார்த்தீங்கன்னா வந்து நம்ம வந்து எல்லாரும் கதகதப்பாக இருக்க மாதிரி கம்பெனி நல்லா வச்சுக்கலாம், மார்க்கெட்டிங் பண்ணலாம், நிறைய மார்க்கெட்டை கேப்சர் பண்ணலாம். ஆனால் எந்த டைமில் அதை ஸ்டாப் பண்ணணும் அப்படின்னு நமக்கு தெரியணும். ஸ்டாப் பண்ணிட்டு எப்போ ப்ராஃபிட்டை நோக்கி போகணும் அப்படின்னு தெரியணும். அதே மாதிரி கூடிய சீக்கிரம் ஐபிஓ ரிலீஸ் பண்ணி ரிட்டைல் இன்வெஸ்டர் தள்ள முளக அரைச்சிட்டு இந்த இன்வெஸ்டர்ஸ்க்கு வந்து நல்ல எக்ஸிட்டை கொடுத்து ஓடிடணும். அதுவும் இது வரைக்கும் பண்ணல, ஐபிஓன்னு ரிலீஸ் பண்ணல. ஏன்னா இவனோட ரிட்டர்ன்ஸ்லாம் கண்ட்ராவே இருக்குது அப்படின்றனால இவன் கட்டின எல்லா கோபுரமும் இன்னைக்கு உடஞ்சி உழல்ற சூழ்நிலை இருக்குது. இதுக்கப்புறம் திரும்பி வெளியே வருமானு தெரியாது. ஸோ ஆப்ரேஷன்ஸ்லையும் சரி, ஃபினான்ஷியல்லையும் சரி, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டைரக்ஷன்லையும் சரி, இது எல்லாத்தையுமே ப்ராப்ளமாக இருந்தாலும் பைஜூஸ் வந்து பார்த்தீங்கன்னா கூடிய சீக்கிரம் காணாமல் போயிடும் அப்படின்னு பார்க்குறேன். முக்காசி காமக்கு அவங்களோட ஆஃபீஸஸ் எல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டா இப்போ பெங்களூரில் மட்டும்தான் இருக்குன்றாங்க. ஸோ கூடிய சீக்கிரம் என்ன ஆகும் அப்படின்றத பார்ப்போம். திஸ் இஸ் இட் சோல்ஜர்ஸ். என்னோட சின்ன வர்மத்தையும் அதிக டேட்டாவையும் கொடுத்துருக்கேன் உங்களுக்கு. அதை அப்படியே ஆப்போசிட்டாக தெரிஞ்சால் எனக்கு பிரச்சனை கிடையாது. ஏன்னா நானும் இதில் வந்து பாதிக்கப்பட்டிருக்கிறேன். உங்களுக்கு ஆகணும்டா அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ ஸ்டார்ட் பண்ணணும் முடிக்கவும் போகிறேன். அண்ட் இதில் நிறைய விஷயம் புதுசாக நீங்கள் தெரிஞ்சிருக்கா, என்னென்ன புதுசாக தெரிஞ்சுங்க அப்படின்றதையும் கீழே கமெண்ட்ல போடுங்க. இன்ஸ்டாகிராம் சப்ஸ்கிரைப் வச்சு இன்ஸ்டாகிராம் ஃபாலோ பண்ணுங்க. ஏடுடி ஆர்மி அண்ட் பிசி டாக்டர் தான் ரெண்டு அக்கௌண்ட் இருக்கு, ரெண்டுத்தையும் ஃபாலோ பண்ணி விட்டுருங்க. நான் அப்பப்போ ஸ்டோரி தான் போடுவேன். ஓகேவா, பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. பாய்.